அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பண்ணையில் கோழி அடை வைக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி விடுற மொட்டை எவ்வாறு சேகரிப்பு பண்ணி வச்சு அதிகமாக மொட்டு பொறுக்கி வைக்கிறத பற்றி பார்ப்போம். கோழி மொட்டை விட்டுமே இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டு விட்டுருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மொட்டை விட்டுருந்ததுன்னா நம்ம பார்த்து அதை எடுத்து கொண்டு போய் சேகரிப்பு பண்ணி வைக்கணும். மொட்டை பார்த்தீங்கன்னா குளிரான இடத்துல சேகரிப்பு பண்ணி வச்சா அதிகமாக பொறிக்கும். அதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பானை. இது வரைக்கும் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது பார்த்தீங்களா. அந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா ஃப்ரிட்ஜு நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு ட்ரே வேணும். இது கடையில் கிடைக்கும். இப்படி வாங்கிட்டு வந்து வரிசையாக வச்சுட்டா கூலிங்கான பிளேஸில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பானையில். பானையில் எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பானையை எடுத்துக்கிட்டு மணலில் நல்லா சளிச்சு உள்ளே போட்டுட்டு சமன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி உள்ளே ஊற்றினீங்கன்னா அதில் கசடு வரும். மேலே அந்த அழுக்கு இதெல்லாம் வரும். அதை அந்த மாதிரி வடிச்சுட்டு வடித்து அக்கட்டை எடுத்துடணும். வடித்து அக்கட்டை எடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு நல்லா சமன் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அது மட்டும் மூடி வச்சு இதுக்கு பேர் தட்டசட்டின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா இதுலேயும் மண்ணை போட்டு சமன் பண்ணி விடணும். நல்லா சமன் இது நல்லா இதுக்கு அது அதனோட மட்டத்துக்கு பண்ணிவிட்டு சமன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் மேலே தண்ணி தெளிச்சு விடணும். இப்போ எதுக்குன்னா மேலேயும் கூலிங் கீழேயும் கூலிங். இது பண்ணதுக்கப்புறம் சாக்கு இந்த மாதிரி மேலே போட்டு அதோட அந்த பானையினுடைய சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ரவுண்டாக வெட்டி, நீங்கள் துணி யூஸ் பண்ணிங்கன்னா வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சாக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும்போது கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே வராது. சாக்கு தண்ணி உறிஞ்சிக்கு நம்மளுக்கு கூலிங்கும் கொடுக்கும். அதுக்காக சாக்கு மலன் பார்த்தீங்கன்னா தண்ணி மலனுக்கு மேலே சாக்கு போட்டால் மலன் வந்து முட்டையில் முட்டாமல் இருக்கும். இப்படி நல்லா போட்டு நல்லா நீட்டாக அமுத்தி விட்டுறணும். அமுத்தி விடலின்னா மொட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைக்கிறக்கே கொஞ்சம் மேடும்பெல்லாம் இருந்ததுன்னா அங்கே இங்கேயும் முட்டிக்கிட்டு கிடக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா சமன்லாம் அமுத்தி விட்டு நல்லா ஓரம் இதெல்லாம் அமுத்தி விட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்போது நம்மளுக்கு இது பானையினுடைய ஓரத்துலேயும் அந்த சாக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி மொட்டை எடுத்து வரிசையாக எடுக்கலாம். டெய்லி விடும்போது ஒவ்வொரு மொட்டை கொண்டாந்து வைக்கலாம். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேவைப்படும். இந்த ட்ரே இருந்துட்டால் நம்மளுக்கு மொட்டு அடை வைக்கிறதுக்கு கொண்டு வரக்கு, இப்போது அடை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு கொண்டு வரக்கெல்லாம் எதுவும் உடையாமல் கொண்டு வரக்கு இந்த ட்ரே யூஸ் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கிங்க, கடையில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 மொட்டு வரைக்கும் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும், பெரிய பானை வாங்கிக்கலாம். இப்போ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டு கூலிங்கான இடத்துல சேகரிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பொறிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். கோழி மொட்டு விட்டதையும் குலுங்காமல் அதை குலுக்கக்கூடாது. மொட்டை எடுத்து அழுங்காமல் கொண்டாந்து வச்சு உள்ளே வச்சு மூடி வச்சுட்டா பொறி அதனோட பொறிக்கிற தன்மை பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். அதுக்காக இப்படி கூலிங்கான பிளேஸில் வச்சுட்டா ஹீட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.